அன்பார்ந்த பொதிகை நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மேடவாக்கம் குருசேகரத்தின் சார்பிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் இல்லங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வல்லமையாய் செயலாற்றுவாராக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பிறகு அவருடைய மரணம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சகாப்தத்தை முடித்து விட்டதை நினைத்த வேளையில் ஆண்டவர் மரணத்தை வென்றவர் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம். பயத்திலே கதவுகள் பூட்டி கொண்டிருக்கும் வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வந்து நிற்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்று அவர்களுக்கு பயத்தை நீக்கி சமாதானத்தை அருளினார். அதே ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலும் உங்கள் அனைவருக்கும் சமாதானத்தை அருள அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக, அவர் அருளுகின்ற தேவன் மாத்திரமல்ல, சமாதானத்தை அவர் அகற்றுகின்ற தேவன். நம்முடைய சந்தேகத்தை தோமா என்கின்ற அவருடைய சீடன் ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரிசனமான பொழுது அவன் மற்ற சீடர்களோடு இல்லை, ஆகவே அவன் அதை நம்பவில்லை. எனவே ஆண்டவர் மீண்டும் அவர் நடுவில் வந்து தோமாவை நோக்கி, என் விலாவிலே என் கையை வைத்து பார் என்று சொல்லி அவனுடைய சந்தேகத்தை நிற்கின்றார். அன்பு நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் வரும்பொழுது அவர் சமாதானத்தை அருளுகிறவராய் மாத்திரமல்ல, சந்தேகத்தை அகற்றுகிறவராய் இருப்பார். எல்லாவற்றுக்கு மேலாய் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலானது மகிழ்ச்சியையும் ஆர்ப்பரிப்பையும் அங்கே உறுதி செய்கின்றதாக இருக்கின்றது. அவர் சமாதானத்தை அருளி சந்தேகத்தை அகற்றி சந்தோஷத்தை அவருடைய வாழ்க்கையிலே அங்கே உறுதி செய்கின்றார். அதை எம்மாவு என்ற கிராமத்தில் சென்ற சீஷர்கள் வாழ்க்கையில் அதை நாம் பார்க்கின்றோம். அதே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை அருளி சந்தேகத்தை அகற்றி சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிலைத்து நிற்க செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகின்றேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் வழி நடத்துதல் ஆசீர்வாதம் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த திருநாளின் வல்லமை நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.
Hey.
Hallelujah.
Thank you.
மகத்துவ கம்பராபரா. ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. Oh,
மாற்றிக்கொண்டார் பறித்து கொடும் வேதாளத்தை சங்கரித்து முறித்து பத்ராசன கிறிஸ்து மறித்து பாடுபட்டு தரித்து ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து அவர் மரித்து அடக்கமனப்பட்ட பிறகு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். திருமறை நமக்கு உணர்த்திருக்கின்ற ஒரு காரியம் அது. அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பொழுது அந்த உயிர்த்தெழுதல் மூலமாய்
நிலை வாழ்வுக்குள்ளாய் நாம் அனைவரையும் பங்கடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவர் ஏற்கனவே சொல்லவனமாய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்து அந்த உயிர்த்தெழு மூலமாய் நாம் அனைவருக்கும் நிறைவாழ்வை அவர் உறுதி செய்கின்ற ஒருவராய் கடந்து சென்றிருக்கின்றார். இங்கே மத்தேயு 28 அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில தூதன் அவருடைய கல்லறைக்கு வந்த ஸ்திரீகிடத்தில் சொல்கின்றார், அவர் சொன்னவண்ணமாய் அவர் சிறுவில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று சொன்னவர் அதற்கு முன்னதாக சொன்ன வார்த்தை பயப்படாதிருங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு உறுதிப்பாடு என்னவென்று சொன்னால் பயத்தை போக்குகின்ற ஒன்றாய் அதை கொடுக்கின்றார். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொன்னவர் பிறக்கின்ற போது சொன்ன செய்தி உயிர்த்தெழுந்த போதும் அவருடைய மக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான், பயப்படாதிருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் பல்வேறுபட்ட சூழல் ஏற்படுகின்ற பயம் திகில் ஏராளம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது அவரை நாடி தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை பயப்படாதிருங்கள். இரண்டாவதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற மற்றொரு உறுதிப்பாடு என்னவென்று சொன்னால் 28 அதிகாரம் மத்தேயுவில் 10 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவளுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 15 அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அங்கே தன்னுடைய சீடர்களை அவர் இனிமேல் நான் உங்களை சீடர்கள் என்று சொல்ல மாட்டேன் நண்பர்கள் என்று சொல்லுவேன் என்று சொன்னவர் உயிர்த்தெழுந்த பொழுது என் சகோதரர்கள் என்ற ஒரு உறவை அவர் கொடுக்கின்றார். ஒரு புதிய உறவு, சீடன் என்கின்ற பூ, நண்பன் என்கின்ற காயாகி உயிர்த்தெழுந்த ஆண்டவரில அது கனிந்த ஒன்றான ஒரு புதிய உறவு ஆகி சகோதரன் என்கின்ற உறவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரிய இறை மக்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மற்றொரு உறுதிப்பாடு என்னவென்று சொன்னால் இங்கே ஒரு புதிய உறவை அவர் கொடுக்கின்றார். பயப்படாதிருங்கள் என்று சொன்னவர் இரண்டாவதாக நமக்கு கொடுக்கின்ற மற்றொரு காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு புதிய உறவு. அந்த புதிய உறவை கொண்டாடும்படியாக இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கின்ற வேளையில நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால் மூன்றாவதாக அவர்களுக்கு இதை சொல்லுங்கள். ஸ்திரீகள் கல்லறையில சென்ற பொழுது தேவதூதன் அவளிடத்தில் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் அவர் இங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், இதை அவருடைய சீடர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். இதையே இயேசு கிறிஸ்து அங்கே தன்னுடைய சந்தித்த ஸ்திரீகிடத்தில் சொன்ன வார்த்தை அவர்களுக்கு சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இதை இந்த உலகத்தின் மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை செய்கின்ற மக்களாய் நாம் இந்த உலகத்தில் கடந்து செல்ல கடவுள் நம்மை அழைக்கிறார். அப்படி அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்மை இணைத்துக் கொள்வோம். ஆதி திருச்சபை மக்கள் ஒருவரை சந்திக்கின்ற போது சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒருவர் சந்திக்கின்ற போது சொல்கிற வார்த்தை கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று ஒருவர் பார்த்து சொல்கின்ற போது அதற்கு மறுதரமாக அவர்கள் சொல்ல வேண்டும், ஆம், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்ட் இஸ் ரைசன், ஹி இஸ் ரைசன் இன்டீட் என்று சொல்ல வேண்டும். அப்படியாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஆம், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இந்த உலகத்திற்குள்ளாய் ஆண்டவரை அறிவிக்கின்ற மக்களாய் கடந்து செல்ல கடவுள் நம் அனைவருக்கும் துணை செய்வராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையும் ஆகிய கபடி அன்பும் தூயவனுடைய அருளும் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட உயிர்த்தெழுந்த திருநாளின் மகிழ்ச்சியோடு கூட இன்று வேண்டும் சாக்காலம் தங்கி தரித்திருப்பதாக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி.